அன்பானவர்களே இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கி தந்த அந்த சிற்பிகள் எல்லாம் இந்த இந்திய அரசியல் சாசனத்துல தேவையான நேரங்கள்ல சில சட்ட திருத்தங்களை செய்து கொள்வதற்கான ஒரு வழிமுறைகளையும் அந்த அரசியல் சாசனத்துல வைத்திருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு விதிமுறை தான் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே இருந்த அந்த நடைமுறை ஆளுநர் என்கின்ற ஒரு நடைமுறை அது காலப்போக்கில் உண்மையிலேயே இந்த ஆளுநர் நமக்கு தேவையா என்கின்ற இந்த பதவி தேவையா என்கின்ற ஒரு ரெவ்யூ பண்ண வேண்டிய காலகட்டத்தில் நாம் எல்லாம் இன்னைக்கு அமர்ந்திருக்கின்றோம் ஆளுநர் என்று சொல்லக்கூடிய பொறுப்பு என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பொறுப்பு அல்ல மாறாக அது ஒன்றிய அரசால் நியமனம் செய்யப்படக்கூடிய அந்த பொறுப்பு ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆளுநராக இங்க தேர்வு செய்யப்பட்ட உடனே அந்த மாநில அரசை ஆட்டி படைப்பது அந்த மாநில அரசின் மேல தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை செலுத்துவது தன்னுடைய அகங்கார போக்கை செலுத்துவது என்கின்ற ரீதியில ஆளுநர்கள் செயல்படுறாங்க நமக்கு எல்லாம் தெரியும் ஆட்டுக்கு தாதியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை என்று சொன்ன மாநிலம் நம்முடைய இந்த தமிழகம் தான் அப்படிப்பட்ட தான் இந்த குரலை நாம அதிகமாக உயர்த்த வேண்டி இருக்கின்றது எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் இன்னைக்கு பாஜக ஆட்சி செய்யலையோ அந்த மாநிலத்தில எல்லாம் இவர்கள் ஆளுநரை வைத்து சூப்பர் சுயமாக இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு பேரே சூப்பர் சிஎம்மா எம் என்னன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல ஆனாலும் அந்த பதவியில் அமர்ந்து கொண்டு சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய மசோதாக்கள் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய தீர்மானங்களை இவர் கையெழுத்து போடணும் என்கின்ற ஒரு விதி ஒரு மரபு ஆர்டிகல் இருபதுல இருக்கு அரசியல் சாசன விதியில் இருக்கு என்பதை பயன்படுத்தி கொண்டு இந்த ஒன்றிய அரசு ஒவ்வொரு மாநிலத்தையும் பழிவாங்கிக் கொண்டிருக்கின்றது அதுல ஒரு ஒரு விஷயம் தான் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் ஏற குறைய இருபத்தி ரெண்டு மசோதாக்களை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி எதிர்கட்சி ஆளுங்கட்சி அங்க இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஒருங்கிணைந்து கையெழுத்திட்ட அனுப்பிய மசோதாக்களை கூட நான் ஆளுநர் நான் நினைத்தால் தான் கையெழுத்திடுவேன் என்கின்ற அகங்கார போக்கோடு இன்னைக்கு தமிழகத்தினுடைய ஆளுநர் இந்த பதவியில உட்கார்ந்து இருக்கின்றார் இப்படிப்பட்ட ஆளுநரை பார்த்து சாதாரண ஒரு குடிமகன் ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதியாக நான் கேட்க விரும்புவது உங்களுக்கு என்ன அதிகாரம் இந்த நாட்டில் இருக்கு என்ன அதிகார வரம்பு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு அதிகார வரம்புக்குள்ள இந்த ஆளுநர் ஆட் ஆட்பட மாட்டாரா சட்டமன்றத்துக்கு கட்டுப்பட்டவர் தான் யாரு நம்முடைய ஆளுநர் அவர்கள் இவர் என்ன பண்றாருனா அவர் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் போகும்போது அந்த இடத்துல என்ன பேசுறாரு இந்த அரசியல் சாசனம் அனுமதிக்காத அரசியல் சாசனம் தடை செய்த விஷயங்களை பேசிட்டிருக்காரு என்னன்னா ஒரு இடத்துல போய் பேசுறாரு ராமராஜ்யத்தை நோக்கி இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாரு ராமராஜ்யத்தை நோக்கி இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாரு இது அரசியல் சட்டத்துக்கு முரண் இல்லையா அரசியல் சட்டத்திலே ராமராஜ்யத்தை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் என்று எந்த இடத்தியா சொல்லப்பட்டிருக்கா இந்த நாடு இறையாண்மை மிக்க நாடு இந்த நாடு மதச்சார்பின்மை கொண்ட நாடு இந்த நாடு ஜனநாயக நாடு என்று சொல்லப்பட்ட அரசியல் சாசனத்தை தூக்கி இவர் என்ன இந்த நாடு நோக்கி சென்று நான் கேட்கிறேன் இது அரசியல் சாசனத்தின் மீது நீங்கள் சத்தியமிட்டு ரகசிய காப்புரிமை செய்து நீங்கள் பதவியேற்றுக் கொண்டீர்களே இந்த பதவி உண்மையிலேயே நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பொருந்துமா இந்த நாடு மதச்சார்பின்மை நாடு என்று சொல்றமே ராமராஜ்யத்தை நோக்கி போது என்று சொல்கிறீர்களே இது எப்படி தகும் ஆக இந்த ஆளுநர் அவர்கள் ஒரு சனாதனவாதியாக இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கின்றார் சனாதனவாதி என்று சொல்லும் போது நாம பார்க்கணும் இந்த ஆளுநர்கள் எல்லாம் மக்களால் எலெக்ஷன் நின்று வாக்கு வாங்கி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல ஆனால் இவர்கள் ஒன்றிய அரசால் நியமனம் செய்யப்படுறாங்க எப்படி நியமனம் செய்யப்படுறாங்க நான் நேத்து வரைக்கும் பாஜக மாநில தலைவராக இருப்பாரு நேத்து வரைக்கும் பாஜக உடைய மந்திரி சபையில் இருப்பாரு பாஜக ஏதோ ஒரு கட்சியினுடைய பொறுப்பா இருப்பாரு அவர் என்ன பண்ணுவாரு நாளைக்கு காலையில் இவர் ஆளுநராக அறிவிக்கப்பட்டால் பாஜகவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மாநிலமாக இருந்தால் இவர்கள் அவர்களை கொண்டு வதைக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வராங்க முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை வகையை எடுத்து பாருங்க அத்தனை தீர்ப்புகளும் உச்சநீதிமன்றம் உடைய தீர்ப்புகள் என்ன சொல்லுது இந்த ரெண்டு விஷயத்துல சட்டமன்றம் உயர்ந்ததா அல்லது நீங்க ஆளுநர் உயர்ந்தவரா என்ற கேள்வி பல நூறு வழக்குகள் நடந்திருக்கு அந்த வழக்குகள் எல்லாம் இவர்கள் சொன்னது என்ன தெரியுமா நீதி என்ன சொன்னார்கள் தெரியுமா சட்டம் மன்றம்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாவை என்ன முடிவெடுக்குதோ அதை கையெழுத்திட்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது அந்த ஆளுநருடைய பொறுப்பு இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு இவர் அத்தனைக்கும் முரணாக சமீபத்தில் ஆன்லைன் சூதாட்டம் எங்க நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்றோம் ஆன்லைன் சூதாட்டம் எங்க தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழர்களுடைய உணர்வை அந்த சட்டமன்றம் பிரதிபலிக்குது அந்த மசோதாவை கையெழுத்து போட மறுக்கிறார் நீட்டு தேர்வு எங்களுக்கு வேண்டாம் என்கின்றோம் அந்த மசோதாவை கையெழுத்து போட மறுக்கிறார் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் மத்திய அரசு பெருசு மாநில அரசு சிறியதா சட்டத்தை புரட்டி பாருங்கள் சட்டத்தை வாங்க சனாதனத்தை படிக்காதீங்க சட்டத்தை படித்து பாருங்கள் இரண்டு அரசுக்கும் எந்த வேறுபாடும் அரசியல் என்ன தெரியுமா சொல்லுது ஸ்டேட் என்கின்ற ஒரே வார்த்தையை தான் சொல்லுது ஸ்டேட் என்றால் மாநில அரசையும் சொல்லுது மத்திய அரசையும் சொல்லுது மாநில அரசுக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கு மத்திய அரசுக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கு ஆனால் இவர்கள் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் நாங்க தான் உங்களுக்கான மசோதா நிறைவேறும் என்கின்ற அகம்பாவத்தில் இவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ்நாடுக்கு பெயர் சூட்ட வந்துட்டாரு தமிழக மக்களுக்கு தெரியாதாம் இவர் என்ன சொல்றாரு தமிழ்நாடு என்று அழைக்க வேண்டியது தமிழகம் என்று அழைத்தால் போதும் என்றார் என்ன காரணம்னா முன்னாடியே நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார்கள் சட்டமன்ற குறிப்பிலே பதிவாயிருக்கு அந்த மாநிலத்துடைய பேர்ல நாடு என்று சேர்ந்து வராது தமிழ்நாடு மட்டும்தான் அதிலே சிறப்பு பெற்றது தமிழ்நாடு என்று சேர்ந்து வரும் ஆனால் இவர்களுக்கு பயமா இருக்கு என்ன காரணம்னா இவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கொள்கை என்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரே சித்தாந்தத்தை கொண்டு போகும்போது போது தமிழ்நாட்டுக்காரெல்லாம் தனி நாடு கேட்டுவானோ என்கின்ற பயத்தை அவர்கள் மனசுல விதைக்கிறாங்க ஆகையால அவருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ ஆளுநரை வந்து தமிழகம் என்று கூப்பிட்டா தமிழகம் என்று கூப்பிட்டால் நாடு வராது அவங்க தனி நாடு கோர முடியாது என்கின்ற மிதப்பில் இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் ஒன்றை சொல்லிக் கொள்கின்றோம் இந்த ஒன்றிய அரசோடு தமிழ்நாடு என்றென்றும் இணைந்து இருப்பதற்காகத்தான் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் நாங்கள் வாக்களிக்கிறோம் நாங்கள் பாராளுமன்றத்தில் வாக்களிக்கிறோம் பாராளுமன்றத்தினால நடைமுறைப்படுத்தக்கூடிய சட்டங்களை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் நீங்கள் எங்கள் நாட்டிற்கு எங்களுடைய கலாச்சாரத்திற்கு எங்களுடைய மொழிக்கு நீங்கள் பங்கம் விளைவிப்பீர்கள் என்றால் நீங்கள் எழுதி வைத்துக் எங்களுக்கு தேவையானவற்றை நாங்களே செய்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு நாடு தமிழ்நாடு இந்த நாடு என்பது நீங்கள் சாதாரணமாக எடை போட முடியாது மற்ற மாநிலங்கள் எல்லாம் இந்த சனாதானம் விற்க முடியும் சனாதனத்தை பொய்கூறி மக்களை அழைக்க முடியும் தமிழ்நாட்டில் மட்டும் முடியாது என்ன தெரியுமா இங்க ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு தனிநபரும் அரசியல் தெரியும் அரசியலை தாண்டி இந்த சூழ்ச்சி தெரியும் இந்த சூழ்ச்சி எவ்வளோ ஆபத்து என்று தெரியும் நான் போன மேடையில கூட சொன்னேன் தமிழ்நாட்டை கைப்பற்றுவதற்காக இங்க வரக்கூடியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா மோடி வரும்போதெல்லாம் வேட்டி கொடுத்துட்டு வருவாரு வணக்கம் சொல்லுவார்

தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொன்னாரு உங்களால் ஒரு காலமும் தமிழ்நாடு மக்களை ஆட்சி செய்ய முடியாது என்கின்ற வார்த்தையை ராகுல் காந்தி இடமில்லை என்பதை தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்ற இந்த போர்வையை கொண்டு எங்களுடைய ஆட்சிகளை அழக்கில்லாம் சட்ட திட்டங்களை ஒடுக்கலாம் எங்களுடைய கலாச்சாரங்களை முடுக்கில்லாம் எங்களுடைய மொழிகளை நீங்கள் நினைக்கக்கூடிய இந்தியும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கலாம் என்று சொன்னால் நீங்க ஏதோ ஒரு செய்தியை பார்த்தேன் ராமநாதபுரத்தில் மோடி வந்து நிக்க போறாராம் என்கிற செய்தி பரவலாக பார்த்தோம் நாங்க சொல்றோம் கண்டிப்பா வாங்க தனியா நில்லுங்க நீங்க அம்மா கூட்டணி வைக்காதீங்க அம்மா கூட்டணி வைக்காம தனிப்பட்ட முறையில் தனியாக வந்து நில்லுங்க ராமநாதபுரத்தில் உங்களுடைய வேட்பாளரை களம் இருக்குங்க அந்த மக்கள் உங்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் எப்படிப்பட்ட தோல்வியை உங்களுக்கு பரிசாக தருவார்கள் என்பதை நீங்கள் அங்கே பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு தான் போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரைக்கும் கவர்னர் என்பவர் எங்களுக்கு எந்த வகையிலும் தேவையில்லாத ஒரு பொறுப்பு எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு என்பது இது சமூக நீதிக்கான பூமி இது சமத்துவத்துக்கான பூமி இந்த நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் ஒரு காலமும் இங்கே மத மத பிரச்சனையை உருவாக்குவதற்கு இங்க சமூக நீதியின்மையை உருவாக்குவதற்கு ஒரு காலமும் தமிழர்களாகிய நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்பதை கூறிக்கொண்டு ஆளுநர் ரவிய இந்த ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் இருக்கக்கூடிய அத்தனை மசோதாக்களையும் இந்த ஒன்றிய அரசு எங்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி